ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டிலே வந்து நிரந்தரமாக வந்து தங்கினா தான் வந்து நமக்கு வந்து பணம் வரவு வந்து எப்போவுமே வந்து இருக்கும். பணம் வந்து தட்டுப்பாடே இல்லாமல் வந்து எப்போவுமே வந்து நமக்கு பைசா வந்து கிடைக்கும். அதனால் பணம் வந்து எப்போவுமே கிடைக்கணும். அதுக்காக வந்து மகாலட்சுமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம பூஜை வந்து டெய்லியே வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணுறோம். செவ்வாய் வெளியில் பூஜை பண்ணுறோம். அதில் முக்கியமானது மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்திங்கன்னா, வாசனை வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பெரிய கண்ணாடி டம்ளர், ஒரு கண்ணாடி எடுத்து பாட்டில் பெருசாக எடுத்து அதுக்குள்ளே வெற்றிவேர் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த வெற்றிவேரத்துக்கு அதில் நீங்கள் போட்டு வந்து வெற்றிவேர் அதுக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா எப்போவுமே வந்து வீடு வந்து வாசனையாக இருக்கும். தண்ணிக்குள்ளே வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அது தண்ணியை நீங்கள் மாற்றிடணும். ஆனால் வெற்றிவேர் வந்து மாதக்கணக்கில் இருக்கும். தண்ணிக்குள்ளே போடுறதுனால அழுகாது. வீடு ஃபுல்லாகவே எப்போவுமே வாசனையாக இருக்கும். வீட்டில் எப்போவுமே வந்து வெள்ளி செவ்வாய் பூஜை பண்ணி சூடநீத்தி சாம்பிராணி வீடு ஃபுல்லாகவே வந்து எல்லா ரூம்லேயுமே நம்ம சாம்பிராணிலாம் காட்டி எப்போவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு வாசனையை வந்து எப்போவுமே பரவிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தூசி தூக்கி இல்லாமல் வீட்டை நம்ம க்ளீனாக வைக்கும்போது என்ன ஆகும்னா, மகாலட்சுமி வந்து எப்போவுமே வந்து மகாலட்சுமி எப்போவுமே நம்ம வீட்டுக்கு வந்து வர்றதுனால நமக்கு வந்து எந்த ஒரு கடன் பிரச்சனை இருக்காது. அப்படியே கடன் உள்ளவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கடன்லாம் போயிடும். எப்போவுமே வந்து பண வரவுகளும் இருக்கும். எந்த விதமான ஒரு தொல்லைகளும் நமக்கு இருக்காது. வீட்டில் வந்து எந்த விதமான எதிர்மறை ஆற்றலும் இருக்காது. அதனால தான் வந்து வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ரெண்டு வேலையும் பூஜை பண்ணாங்க. வீட்டில் பூஜை பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேலையும் பூஜை பண்ணி விளக்கேற்றி சாம்பிராணி போட்டு சூடன் போட்டு நிறைய வந்து செய்கிறதுனால தான் வந்து மகாலட்சுமி வந்து நாம் ரொம்ப பிடிச்சி போய் அந்த வீட்டுக்கு வந்து டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து வாசக்கதவை தட்டுவாங்களாம். வாசலில் வந்து நம்ம வந்து வாசக்கதவை திறந்து இருந்தால் மகாலட்சுமி வருக வருது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த மகாலட்சுமி வந்து டெய்லியே வீட்டுக்கு வருவாங்களாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஸோ நீங்கள் வந்து வெற்றிவேர் இருந்தீங்கன்னா பக்கத்து கடை எல்லா கடையிலுமே வந்து வெற்றிவேர் வந்து கிடைக்கும். ஸோ வெற்றிவேரை வாங்கி அந்த கண்ணாடிகளை வந்து நீங்கள் போட்டு வைங்க. வீடெல்லாம் வாசனையாக இருக்கும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு வந்து எல்லாமே பிடிக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு வீடியோ போடுங்க. தொடர்ந்து வீடியோ வந்து எல்லாமே பாருங்கள். தேங்க்யூ சார்.